தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆன தி நோயல் டைரி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். தி நோயல் டைரி 2022 ரிலீஸ் ஆன ரொமான்ஸ் காமெடி மூவி. சார்லஸ் சையர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜஸ்டின் ஹார்ட்லி, டேரக் டாஸ் ஜேம்ஸ் ஸ்ரீமர் மற்றும் பல ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்ன பார்த்தோம்னா ஹீரோ ஒரு சிறந்த எழுத்தாளரா இருக்காரு. 16 வயசுலயே ஹீரோவோட அம்மா ஹீரோவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. 20 வருஷமா ஹீரோ வந்து வீட்டுல இல்ல. ஒரு நாள் ஹீரோவோட அம்மா இருந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் கால் பண்ணி உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னோட அம்மா இத்தனை நாள் இருந்த வீட்டை பார்க்க வராரு. ஹீரோ ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு உதவி கேட்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா என்னோட அம்மா உங்க அம்மா கிட்டதான் வேலை செஞ்சாங்க. இப்ப என்னோட அம்மாவை தானோ அவங்கள தேடிதான் நான் இப்ப வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஹீரோ ஒரு டைரி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அந்த டைரியில ஹீரோயினோட அம்மாவை பத்தி எழுதியிருக்காங்க. அதை வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவை தேடி போறாங்க. கடைசியா ஹீரோயின் தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாக்கலாம். ஸ்கிரீன் பிளே சூப்பரா காட்டியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராபி ரொம்ப கலர்ஃபுல்லா நீட்டா காட்டியிருக்காங்க. ஆர்டிசினர் சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஹீரோவா நடிச்சிருக்க ஜஸ்டின் ஹார்ட்லேயோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோயின நடிச்சிருக்க பேரட் டாஸோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஹீரோயின் ஒரு டைரிய கையில வச்சுட்டு தன்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற சீன்ஸ் எல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல வர ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஹீரோ தன்னோட அம்மாவை பிரிஞ்சிருக்கிற சீன்ஸ் எல்லாம் எமோஷனலா காட்டியிருப்பாங்க. படத்தோட டோட்டல் டுரேஷன் பார்த்தோம்னா 1 hour 40 minutes. இப்ப நெகட்டிவ் சென்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் லைட்டா லேகிங்கா போகுது. மத்தபடி இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தை பார்க்கலாமா நாமான்னு கேட்டீங்கன்னா இந்த படம் ஒருத்தான மூவி தான். சூப்பரான ரொமான்டிக் காமெடி மூவி.